உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு வெந்தயத்தையும் ஒன்றாவே போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்துக்குங்க. கடுகு வந்து பாதி பொரிஞ்ச உடனே இந்த மல்லியை போட்டுருங்க, 2 ஸ்பூன் மல்லியை. பாருங்க எந்த அளவுக்கு பொரிஞ்சு வருதுன்னு, இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை தனியாக வந்து ஆற விட்டுடலாம். உளுந்தம்பருப்பு 1 கைப்பிடி அளவு, கடலைப்பருப்பும் 1 கைப்பிடி அளவு, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடுங்க. கொஞ்சம் செவக்கணும். காரத்துக்கு வத்தல் வந்து 10 வத்தல் இருக்கு, குண்டு வத்தல், அதை இதிலே நான் சேர்த்துடுறேன். பருப்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். வறுத்த நடக்கலையை வந்து இந்த மாதிரி தோலை நீக்கி வச்சிருக்கேன், இப்போ இதை இதோட சேர்த்துடலாம். பாதி அளவு போடுறேன். போட்டுட்டு இந்த கல்லுப்பு இருக்கு பாருங்க, இந்த கல்லுப்பு இதிலே சேர்த்துடலாம். அதுக்கு தேவையான கல்லுப்பை இதிலே போட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து பொரிஞ்சிருச்சு, இப்போ கொட்டிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். புளியை வந்து ஓட நோக்கிட்டு 1 கைப்பிடி அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை வெறுஞ்சட்டியில் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. புளியை வந்து இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம், இப்போ இதையும் கொட்டிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ என்ன பண்ணணும்னா, அடுப்பில் 1 சட்டி வச்சு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். சுத்தமான நல்லெண்ணெய் வந்து 50 கிராம் வந்து சேர்க்குறேன். இந்த வெள்ளைப்பூடு வந்து 10 வெள்ளைப்பூடு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துடலாம். வெள்ளைப்பூடு வந்து இந்த அளவுக்கு செவக்கணும். இப்போ இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து 1 மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பொடியை வந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு, இந்த அளவுக்கு வந்து அரைஞ்சிருக்கு. இப்போ இதோட வந்து நம்ம வெள்ளைப்பூடையும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம வறுத்த வெள்ளைப்பூடை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கருவேப்பிலை எடுத்து இதோட சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் மிக்சியில் எந்த அளவுக்கு அரைஞ்சிருக்குன்னு, நம்ம ஆயில் ஊற்றினால இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும், மறுபடியும் வந்து தளிச்சிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த சட்டிலேயே கொஞ்சம் ஆயில் இருக்குது, அதோடு நம்ம சேர்த்துக்கலாம். 50 ml எண்ணெய் சேர்க்குறேன். இது கடுகு உளுந்து 1 கைப்பிடி அளவு போட்டுக்குங்க. கடுகு வந்து வெடிச்சிருச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு 1 கைப்பிடி அளவு இதில் போட்டுடலாம். அதை நல்லா செவக்க வந்து வறுத்து விடுங்க. இப்போ நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துடணும் எண்ணெயில். வாரத்துக்கு 2 தடவை இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப வந்து நம்ம உடம்புக்கு நல்லது, அயன் சத்துலாம் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் பெருங்காய் இப்படியே போட்டிருங்க.
கருவேப்பிலை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு மாதம்னாலும் கெட்டு போகாது. நீங்கள் சுடுசாதத்தில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருவேப்பிலை தொக்கு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் கூட கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு சுடுசாதத்தில் பிணைஞ்சி சாப்பிடலாம், அருமையாக இருக்கும்.